மாசத்துல 2 வெள்ளிக்கிழமை சின்ன படங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தாகணும். ஓடிடியில் கொடுத்துட்டா எங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணம் வராது. ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி சினிமா போய் கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி சேனல், எல்லா மீடியா சகோதரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த ஒரு புதிய படத்தை நாயாண்டி, அது ஒரு வம்சமாக, ஒரு இனமா, இந்த குறவர் மாதிரி அது ஒரு இது மந்திரம் வைக்கிறாங்க இல்லையா. தம்பி சொன்னார், டைரக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ ப்ரொடியூசர், அவர் என்ன நாயாண்டின்னா என்ன, யாருன்னா மனுஷனை திட்டிங்களா? நாய் கூட எவனுமே இல்லை, பேய தானே இருக்கிறான். நாயாண்டின்னா நாய் கோச்சுக்கு போகுது, ஏன்னா நாயை விட கேவலமான மனுஷன் இருக்காங்க. அப்படின்னா இல்லை சார், நாயாண்டின்னா ஒரு மந்திரவாதி, மந்திரம் வைக்கிறவங்க, தந்திரம் வைக்கிறவங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னார். சார் ரைட், அவர் கதைக்கு அது தேவைப்பட்டது, டைட்டில் வச்சுருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அவர் எதுவும் படமே பண்ணல, யாருக்கிட்டே வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. நானே முதல்ல டிஎஃப்டி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கேன்னா அந்த குறையே தெரியல. நல்ல முறையில் எடிட் பண்ணியிருக்கிறதுலேருந்து டைரக்ட் பண்ணிட்டுலேருந்து ரீரெக்கார்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. அவர் துணிச்சலோடு வந்து தியேட்டர் நாளைக்கு போடுறதுக்கு ரெடியாகி, நம்ம பிவிஆர் என்பது நல்ல நம்பிக்கைக்குரிய நண்பர் அசோக், அவர் நினச்சா தமிழ்நாட்டில் ஒரு 50-60 தியேட்டரை போட்டு கொடுக்க முடியும். தப்பானவரில் பொய் சொல்கிறவர் இல்லை. தப்பானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் தியேட்டர்லாம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு 50 தியேட்டர் வாங்கிட்டு 3 தியேட்டர் கூட போட மாட்டான். பேர் இருக்கும் ஆனால் படம் ஓடாது. இப்போ இந்த 2 தியேட்டரு கூட சந்தேகம். என்ன காரணம்னா, ஒரு தெலுங்கு படம் பிரபாஸா அந்த பாகுபலி ஹீரோ நடித்த படம் போல் இருக்கு. அந்த படம் பெரிய பொருட்செலவில் இருக்கும். ஏற்கனவே 2-3 படம் ஒரு ஹிட்டாக இருந்தால அதுக்கு தான் தியேட்டர் கொடுப்பாங்களே தவிர சின்ன படங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது வழக்கம். நாம் என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் எடுத்து முடிச்சிட்டிங்க, கொஞ்சம் காத்திருந்து ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே என்ன படம் வருது. எங்கள் விநியோக சங்கத்தில் கூட நான் கேட்டு சொல்கிறேன், ஏதாவது படங்கள் இருந்தால் பெரிய படம் இல்லாது 2 சின்ன படம் வந்தால் அந்த நாளில் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். நான் கூட சொல்லி அசோக் கிட்ட, பிவிஆர் கிட்ட, அந்த மாதிரி நேரத்தில் படங்கள் தியேட்டர் எடுத்து கொடுங்கலாம். கோயம்புத்தூர், மதுரை கூட விநியோகஸ்தர்கிட்ட சொல்லி நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் வந்து சும்மா வாழ்த்திட்டு போகிறது, பேசிட்டு போகிறது என் பழக்கல்ல. முடிஞ்ச உதவி, அதுவும் சின்ன ப்ரொடியூசர் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். தம்பி கண் கலங்கி சொன்னார், நான் ஆஸ்திரேலியாவில் மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி நிறைய சம்பாதித்தேன். அந்த சம்பாதியத்தை சேர்த்து வச்சு எங்கள் அப்பா அம்மா உதவியோட அனுமதியோடு நான் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கேன். அதனால் இந்த படம் நாளைக்கு பண்ணுறதா பப்ளிஷ்லாம் பண்ணிட்டேன். ஆனால் தேட்டர் பார்த்தா 2 தேட்டருன்னு சொல்கிறாங்க. அந்த 2 தேட்டர் கூட நம்பாதீங்க. நாளைக்கு இங்கே என்ன ஒரு வழக்கம்னா, எது வசூலாகுமோ, தமிழை மறந்துடுறாங்க, தமிழ் தயாரிப்பாளர், தமிழ் நடிகர் என்ற மறந்துடுறாங்க. ஒன்று பெரிய ஹீரோ பூசணிக்கா மாதிரி அவன் கண்ணுக்கு படணும், அல்லது பெரிய பட்ஜெட் படங்கள். அது மலையாளமா கன்னடமா தெலுங்கா பற்றி கவலை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், வரட்டும், அந்த படங்கள் வரட்டும். ஆனால் சின்ன படங்களுக்கு ஒரு 50 தியேட்டர் ஒதுக்க, பெரிய படங்களுக்கு கொடு, சின்ன படங்களுக்கும் கொடு. நான் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில், திரையரங்க உரிமையாளர்கள், எங்கள் விநியோக சங்கம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட போகிறேன். மாதத்தில் 2 வெள்ளிக்கிழமை சின்ன படங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். மீதி 2 வெள்ளிக்கிழமை என்ன படம்னா போட்டுங்க, பெரிய படம் போட்டுங்க, பட்ஜெட்டு ஹீரோ யாருன்னா போட்டுங்க. ஆனால் சின்ன படங்கள் தான் 100-150 தயாராகுது, பெரிய படங்கள் 15-20 தான் தயாராகுது. இந்த 15 சினிமாவை காப்பாற்றுவது சிறுமுதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் தான், சின்ன படங்கள் தான், இப்படிப்பட்ட சகோதரர்கள் தான். அதனால் அப்படிப்பட்டவர்களை அழ வைக்காதீர்கள், வாட்டி வதைக்காதீர்கள். அவர்கள் அன்பு லாபம் கிடைக்கும். லாபம் தான் நோக்கம், வசூல் தான் நோக்கம்னா ஒரு நாளைக்கு தியேட்டரே இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி சினிமா போய் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்து சினிமாவுக்கு வரப்போகிற ஓடிடி. ஓடிடியில் நம்ம படம் இப்போது, முன்னாடி சின்ன படம் கூட கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தான், இப்போ என்ன பண்ணுறான், பெரிய படம் மட்டும்தான் வாங்குகிறான். அதுவும் எந்த படமானாலும் தேட்டரை ரிலீஸ் பண்ணணும். முன்ன பண்ணாத படத்தை கூட ரிலீஸ் பண்ணாங்க, வாங்கினாங்க. இப்போ தேட்டரில், ஏன்னா நான் ஒரு கேஸ் போட போகிறேன், நான் வழக்கு தொடுக்க போகிறேன், வக்கீல் நோட்டீஸ் எல்லா ஓடிடிக்கும் அனுப்பிட்டேன். என்னென்னா, எங்கள் விநியோகஸ்தர்கள் பல ப்ரொடியூசர்ஸு பணம் தரணும். முன்னால் படம் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் வாங்கினாங்க இல்லையா எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்களுக்கு சிலர் பாக்கி, எல்லாரும் இல்லை, சிலர் பாக்கி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ படம் எடுத்து தியேட்டருக்கு வந்தால் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணம் கொடுத்து தான் ரிலீஸ் பண்ணணும். ஆனால் சிலர் நேரடியாக ஓடிடி கொடுத்து, ஓடிடியில் கொடுத்துட்டா எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணம் வராது, அது மோசடியாகிறது. ஆகவே தான் ஒவ்வொரு ஓடிடிக்கு நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி, எங்கள் எந்த படம் வாங்கினாலும் எங்கள் அசோசியேஷனுடைய அனுமதியோடு, இங்கே எதுவும் பாக்கி இருக்கான்னு கேட்டுட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். ஆனால் எவனும் மதிக்கிறதா இல்லை. ஏன்னா அவன் உத்தரப்பிரதேசத்துலேயும் பாம்பேலேயும் பூனாவிலையும் இருக்கானுங்க, ஏதோ சென்னையில் ஒன்று தான் இருக்கா பொருள். அதனால் அவங்கள கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. ஒரு மாயமந்திரக்கார மாதிரி, சூன்யக்கார மாதிரி இருக்காங்க. அவனுக்கு ஒரு படம் நல்ல மாதிரியா சக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன விலை கொடுத்தனாலும் வாங்குகிறாங்க. அது ஒன்று, அது ரைட். அது சில நேரத்தில் நம்ம ப்ரொடியூசருக்கு ப்ளஸ் ஆகுது. இன்னொன்று, ஓடிடிக்காரனே ஸ்ட்ரெயிட்டாக படம் எடுக்கிறான். இங்கே சில பினாமிகளை வச்சுக்கிட்டு, ப்ரொடியூசர் பேரை போட்டு இந்த நடிகர்களுக்கு எக்கச்சக்கமாக சம்பளம் கொடுக்கறது, மற்ற எல்லாருக்குமே சம்பளத்தை ஏவக்கமாக ஏற்றி இப்போ நடக்குது, இந்த 3 மாதமாக நடக்குது. அப்புறம் வெப்சீரியல்னு ஒன்று எடுக்கிறான். வெப்சீரியல் நம்ம ஆளுங்க, நம்ம ப்ரொடியூசர்ஸை என்கேஜ் பண்ணி ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வெப்சீரியலில் நிறைய ஆர்டிஸ்டுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுத்துட்டு படம் சில தயாரிக்கிறாங்க. அதுக்கு சென்சார் கிடையாது. இது யாருன்னா எதிர்க்கிறீங்களா? வல்கர் வல்கர் வல்கர். அது வெப் சீரியல் வீட்டுக்கு வரும்போது குழந்தைகள்லாம் பார்க்குது. ஆனால் நாம் எடுக்கிற படத்துக்கு சென்சார். இதெல்லாம் நம்ம கண்டிக்கணும், அந்த கடமை நமக்கு இருக்குது. அதனால் அந்த தம்பி என்னை எதுக்காக கூப்பிட்டாரு, ஏதாவது அவர் பேசுவார், மன வருத்தத்துக்கு காயத்துக்கு மருந்து போடுவாருன்னா பேசுகிறாங்க. நான் கர்த்தத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன், தேவையானது தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆக என் அருமை சகோதரர்களே, இந்த நாயாண்டி படத்தை ப்ரொமோட் பண்ணுறது உங்கள் கையில். அந்த தம்பி உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டார். பாவம் இளைஞன் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு சம்பாதித்த பணத்தெல்லாம் இந்த நாயாண்டி படத்தில் போட்டு சிறப்பாக எடுத்திருக்கார். அதுக்கு உங்கள் ஆதரவு வேண்டும், நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் மனசு நாயாண்டி, நாயாண்டி நாயாடி, சாரி நான் படிக்கல, அவங்க சொல்லவே இல்லை என்கிட்ட. ஆக நாயாடி நல்ல வெற்றி பெற்று இந்த தம்பி இந்த படத்தில் தப்பிக்கணும். தம்பி 1 வாரம் 2 வாரம் பற்றி கவலைப்படாதீங்க. பெரிய படம் எதுவுமே இல்லை, 2 சின்ன படம் வந்துதான் அன்றைக்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். நான் சரியான ஆள் கொடுக்குறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல்ல ஒரு 100 ஆடியன்ஸ் உள்ளே வர்ற அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணுங்கள். பாருங்கள், போர் தொழில் அருமையாக பிக்கப் ஆகிடுச்சு. டாடா 2 நாள் சும்மா தான் இருந்தது, 3ஆவது நாள் பிக்கப் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு பப்ளிசிட்டியும் ஒரு காரணம், படமும் நல்லா இருந்தது. அதே போல் இந்த படம் நன்றாக இருக்க வேண்டும். இப்படி தமிழை நம்பி வருகிற நம் தமிழ் சகோதரர்கள் வெற்றி பெற வேண்டும், கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்களெல்லாம் பேர் உதவியாக இருக்க வேண்டும், உதவுவீர்கள். எழுதுவீர்கள். நன்றி.